பெண்ணில் நீர் வடிந்தால் நெஞ்சில் உயிரம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. வெறும் வடிவேலுன்னா ஈடுபடாது, ஏன்னா கவுண்ட் பண்ணியிருக்காரு, செந்தில் இருக்காரு, அதில் வந்து நிறைய காமெடிஸ் இருக்காரு. இது இளையராஜாவை நான் சரியாக பயன்படுத்தலை, வேற ஒன்றும் இல்லை. தீராஜேந்தர் கொடுத்த படகத்தை வந்து சிம்பு கொடுத்துருக்கிறாரா? இல்லை. சமீபத்தில் வந்த பெண் உரிமை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த படம் பண்ணவர் பாலசு பாலசு. அதிலிருந்து நான் எடுத்துக்கிட்டது பெண் உரிமை. கொஞ்சம் சரலாக பயந்தாங்க புது பையன் இவங்க கூட நடிக்கிறது, ஏன்னா அப்போ வந்து அவங்க கமலாசன் கூட ஆமாம் ஏதோ ஒரு படம் ஜோடியாக நடிக்கிறாங்க, பாக்யராஜ் சார் கூட ஜோடியாலாம் நடிச்சிருக்கிறாங்க. ஏன்னா பாலசந்தர் சார் நாகேஷ் சாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. ஒரு இடத்துல நாகேஷ் சாருக்கு காஸ்ட் கிடைக்கல, கோபமாயிட்டார், கோபமாயிட்டார். ஆமாம், அதே நம்ம கூட வரலாம், ஆனால் வளர்ந்து யாரும் தடுக்க முடியாது. வடிவேலு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் இல்லை, ஜோடி போட்டு அப்புறம் அடுத்தவங்களாம் கூப்பிட மாட்டாங்களே, அது ஒரு சைக்கிளுக்கு இருக்கு. அதனால அதில் வந்து ஒரு வருணாசனம் மாதிரி ஒன்று ஓடும். அது இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் இந்த பையன் வந்து நாகேஷ் சார் தாண்டி கூட போக வாய்ப்பு. அதுக்கப்புறம் காலம் மாறி போச்சுன்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை இருக்குது, அதை செயல்படுத்துறது இல்லை. சட்டமே வந்ததெல்லாம் 89 சட்டம் இருக்கு, அது செயல்படுத்த 90 அது என்ன நினைக்கிறாங்கன்னா, கேட்டாக்கா குடும்பத்தில் சிக்கல் வந்துடக்கூடாது, அந்த பெண்கள் வந்து பெருந்தன்மையை விட்டுருதுங்க, ஆனால் அங்கே போய் அவஸ்தப்படுதுங்க. நான் சொல்ல சட்டம் இருக்குல்ல, அதை செயல்படுத்துங்கடா அப்படின்றத அந்த படமாக ஆக்கணும்னு பண்ணேன். அதுக்கு வந்து பெரியார் இதில் வந்து சமூக இயக்குனர்னு பட்டம் கொடுத்தாங்க, சமூக இயக்குனர் பட்டம் கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு இது அப்படி அப்படியே படிப்படியாக வரதான். அடுத்தடுத்த கிராஃபில் நான் முடிச்ச மாப்பிள்ளை வரும்போது தான் அந்த பெண்கள் குடும்ப இயக்குனர்னு கொடுத்தாங்க, யார் இவங்க கவர்மெண்ட்டில் அவார்டு கொடுத்தாங்க. நான் முடிச்ச மாப்பிள்ளை படம், நான் முடிச்ச மாப்பிள்ளை, நான் பெத்த மகன், நான் பெத்த மகன், இப்படி வந்து ஒரு ஒரு கிராட்சியில் வந்தது. அது அதுக்கப்புறம் சினிமாவே வந்து நான் நல்ல படங்கள் எடுக்கலாம்னு நினச்சா கூட பெரிய படங்களுக்கு அதிகமான வரவேற்பு அதிகமாகி தேட்டர் அதிகமாக எதிர்பார்ப்பு தேட்டர் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மொராலிட்டி போயிடுச்சு. இப்போ 2000 தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கலேன், சினிமா அதில் அந்த தேட்டரில் 2000 தேட்டரில் பெரிய படங்களுக்கு ஒரு 200 தேட்டர், சின்ன படங்கன்னா ஒரு 100 தேட்டர், 50 தேட்டரில் போட்டால் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடையாது. நீங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேட்டர் பிரச்சனையும் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும் போது எங்களால் என்ன ஆகுதுன்னா, இப்போ பெரிய படத்தை நோக்கி அவங்க பெரிய படம் வந்து 500 தேட்டர்லாம் போட ஆரம்பித்தா என்ன ஆகும், 4 பெரிய படம் தான் ரிலீஸ் ஆகும். அவங்களும் ஒரு வரைமுறை, பெரிய ஆளுங்கன்னா ஒரு 300 தேட்டர் போட்டுக்கலாம், சின்ன ஆளில் 100 தேட்டர் போட்டுக்கலாம்னு இருந்தால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து 2000 தேட்டரில் நான் இதில் 1500 தேட்டர் அவங்களே போட்டுக்கிறேன், அவங்களே போட்டுக்கிறேன். ஒரே படம் போட்டால் மீதி பேர்லாம் எப்படி போடைக்கிறது? நிச்சயம். இந்த மொனாப்பொலி கார்ப்பரேட் கம்பெனின்னு ஒன்று வருது இல்லையா, கார்ப்பரேட் வந்தால் தப்பு இல்லை, ஆனால் அது எப்படி வருதுன்னா, சின்ன மீன் பெரிய மீன் முழுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு வருது. அவங்க வந்ததுனால என்ன ஆகி போச்சுன்னா, ஃபைனான்ஸ்லாம் அந்த பக்கம் பெரிய படங்களுக்கு போயிட்டான், சின்ன படங்களுக்கு சரியான ஃபைனான்ஸ் கிடைக்கல. பால்சந்த் சாரே வந்து நல்லா கடைசி நிமிஷம் வரைக்கும் படம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு இந்த பெரிய ஆளுங்களை நம்ப வேண்டிய கட்டாயம் வந்ததுனால தான் அவர் மனசு பாய்ச்சு 100 படங்களை இயக்க. அவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அடிப்படம் பால்சந்த் சாருக்கு சொந்த படம், அவரும் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சு கவிதாலயா படங்கள் அடிப்படம், அதில் நஷ்டத்துக்காக போய் ஒரு ஹீரோவங்கிட்ட நிற்கணும் அலையணும், அவங்க மனசை கொஞ்சம் டென்ஷன் பண்ணி விட்ருவாங்க. இதனால தான் கடைசியில் பொய்யினே படம் எடுக்க ஆரம்பிச்சார், லைஃபே பொய்யிடா போங்கடா அப்படின்ற மாதிரி அவரை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் போராளி கம்யூனிஸ்ட் மாதிரி தான், சொல்லாத கம்யூனிஸ்ட் அவர் அப்படி தான் அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். எனக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னென்னா, இந்த சினிமா வந்து பேட்டர்ன் வந்து இருக்க மொனாப்பலியாக போயிடுதுனால, பெரிய ஆர்டிஸ்ட்களுக்கு போயிடுதுனால, கதையை நம்பி படம் எடுக்கிறவங்க சின்ன படம் பதினாறு வயதிலே வந்து ஒரு சின்ன படம் 1,00,000 ரூபாயில் எடுத்தது, நீர்க்கும்பெல்லாம் வெரி சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி புதிய பாதை, அவன் வந்து இவன் அவர் விக்ரமன் எடுத்த படங்கள்லாம் சின்ன, புது வசந்தம் வசந்த் எல்லாமே வந்து சின்ன சின்ன படங்கள், யாருக்கா ஸ்ரீராஜா அவன்லாம் சின்ன படங்கள் எடுத்தது. பாக்யராஜ் சாருடைய சுரலா சித்திரங்களும் அப்படிதான். ஆமாம், பாக்யராஜ் சார் சரி அப்படிதான் வந்தார், டிஆர் கூட ஆரம்பத்தில். இதெல்லாம் வந்து நல்ல வெரைட்டியை கொடுத்தாங்க, கண்டிப்பாக. இதெல்லாம் மொனாப்பொலியாக போயிடுச்சு. இப்போ டிராஜேந்தர் கொடுத்த படத்தை வந்து சிம்பு கொடுத்துருக்கிறாரா? இல்லை. டிராஜேந்தர் படத்துடைய பாட்டும் கதையும் இன்னும் ஞாபகம் இருக்குது நமக்கு, அவ்வளோ ஹிட்டு இல்லை ஹிட்டு. ஆனால் இதே சிம்பு எதாவது மயில் நிற்குதா? அது காரணம்னா இவங்களாம் கதையை தம்பி படம் எடுத்தவங்க எல்லாம், அந்த சூழல் போய் இன்றைக்கி வெறும் இது வெறும் சும்மா கிளாமர் மட்டும், ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் மட்டும், பெரிய இது இருக்கட்டும், பெரிய படம் எடுத்தால் வேறு மாதிரி எப்படி வரணும்னா, ஒரு பெரிய சாதனை படித்த
இப்போ இவங்க எடுத்தாங்க, இது வந்து சந்திரலேகா அப்படின்னு வந்து ஜெமினி ஒரு அவ்வியார் படம் எடுக்கிறான். அப்படி எடுத்து ரிஸ்க் எடுத்து ஒரு நல்ல விஷயங்களை சொல்லணும்னா பரவாயில்ல பரவாயில்ல. நீ என்ன பண்ணுறேன்னா மொத்த சம்பளத்தையும் பெரிய ஹீரோக்கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு மற்ற ஆர்டிஸ்ட் சம்பளமாக இருக்கணும், ஒரு பங்கு வந்து டெக்னீஷியனாக இருக்கணும், ஒரு பங்கு தயாரிப்பாக தான் பரவாயில்ல. நீ 100%க்கு 90% காசு அவங்ககிட்ட கொடுத்துட்டு வெறுமனே வந்து அவன் கையும் காலையும் மட்டும் ஷூட் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்னென்னா கிட்டத்தட்ட சுரண்டல் மாதிரி தான். நிச்சயம் கிட்டத்தட்ட சுரண்டல் வந்து ஆரம்பிச்சிச்சு தமிழ். அதனால் நல்ல படங்களை கொடுக்கறதுக்கும் புது புது கதாசிரியர்களை வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னொரு புது பாலச்சந்திரோ இவங்களோ அதில் பாரதிராஜாவோ இவங்களாம் வந்து ஏன் இமையாக வச்சுன்னு சொன்னால் அவங்க அந்த நேரம் நினச்சது சொன்னாங்களே, ராஜா வந்தார் சின்ன படங்களை நிறைய கொடுத்தாரு, நிறைய வாய்ப்பு கொடுத்தார். இளையராஜன் சார்னு சொல்லும்போது டக்குனு ஞாபகத்துக்குறது உங்கள் படங்களில் தொடர்ந்து சந்திரபோஸ் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. சந்திரபோஸ் சார் வந்து ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தார், முதல்ல கங்கை மரன் அவர் ரெண்டு சந்திரபோஸ் ரெண்டு படம், அப்புறம் ஒரு மூணு படம் இளையராஜா சார் பண்ணியிருந்தார். இளையராஜா சாருடைய பணியாற்றிய அனுபவம் உங்களை சொல்ல முடியுமா சார்? இது இளையராஜாவை நான் சரியாக பயன்படுத்தலை, வேறு ஒன்றும் இல்லை, நான் கதை வசனத்துக்கு இம்பார்ட்டன் கொடுப்பேன் கொடுக்குறேன். இளையராஜாவுக்கு பண்ண பயன்படுத்தணும்னாக்கா அதுக்குன்னு நல்ல சப்ஜெக்டுகளை பண்ணி அதுக்குன்னு ஒரு விஷுவல் பண்ணி ஒரு பண்ணணும் இல்லையா. அது இப்போ ஒரு ஒரு பெரிய மனுஷங்கிட்ட பேசணும்னா கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி அவங்ககிட்ட போய் அவங்க மூடுக்கு தகுந்த மாதிரி பேசினா தான் அது பண்ண முடியும். நான் கொஞ்சம் கதையை நம்ம இதை படம் பண்ணுறேன் இல்லையா, அவன் சின்ன பட்ஜெட்டு ரொம்ப லேட் ஆச்சுனாவோ வெளியூர்லாம் போய் படம் பண்ண முடியாது, அந்த எல்லாம் ஒரே இடத்துல படம் ஷூட்டிங். அதுக்கு போதும் இளையராஜா சார் எடுத்துக்கிட்டு போனால் நல்லா வெளியில் போய் நல்லா ஷூட் பண்ணணும், நல்லா பண்ணணும், அது அப்படின்னு நான் சரியாக பயன்படுத்தி அப்படி தான் சொல்லணும் சார். ஆமாம், அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் தான். எம்எஸ் அவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி இவர் இருக்கா இல்லையா. நான் இதில் மறக்கக்கூடாது ஒரு ஆள் யார், நான் வியட்நாம் சொந்தரம் கூட எனக்கு, அவர் நிறைய படம் பண்ணலை ஆனால் ரெண்டு படம் தான் பண்ணார், ஏதாவது கௌரவம் தின்படம் பண்ணது தெரியல, கௌரவம் வியட்நாம் வீடுன்னு ஒரு படம் பண்ணு, அந்த வியட்நாம் வீடு ஒரு படம் இன்னும் என்னால் மறக்க முடியாது, மறக்க முடியாதா? கதைவசனம் ஏன்னா பாட்டு சுச்சுவேஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் அதில். உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொடுத்து, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு உட்காந்து பார்க்குற மாதிரில இருக்கு. சிவாஜி சாருக்கு ஒரு நல்ல ஒரு பரிந்து நல்ல ஃபேமிலி படத்துலேயே வந்து அவர் அழகாக ஒரு கிராண்டாக கொடுத்தாரு அந்த ஃபேமிலி. இத்தனை நீங்கள் உங்களுடைய பாணியில் ஒரே இடம் தான் படமே இல்லை, ஆனால் நல்லா சிவாஜி சார் வச்சு ரிச்சலாக கொடுத்தாரு. ஆமாம், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை, அதனால ஒரு ரெண்டு படம் தான் எனக்கு அவர் அதிகமாக அவர் பாதிச்சது, இன்னும் எடுத்திருந்தார் கௌரவமும் அப்படி தான். ஆமாம், அதனால இதெல்லாம் தான் உங்களை வந்து விசா விசு சார் வந்து சம்சார் அது இன்னும் கொஞ்சம் வந்து ரிட்டையர்டு பர்சன்ஸினுடைய ஃபீலிங்லாம் நிறைய சொல்லுவார் சொல்லுவார் நிறைய சொல்லுவார் டைலக்ட்லாம் வந்து அடிப்பின்னு வர வர. நீங்கள் மிடில் கிளாஸில் அந்த மிடில் ஏஜ் சொல்கிறீங்க நீங்கள்? ஆ, மிடில் அப்படி தான் சொல்லணும். அவ்வளோதான் மிடில் ஏஜ் சொல்லாதெல்லாம் ஒன்றும் நான் சொல்லல, அதை கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். பெண்களை உயர்வாக சொல்வேன், எனக்கு இன்னும் பாலச்சந்திரன் எனக்கு ஒத்து போகிறதுனா பெண்களை அவர் உயர்வாக சொல்லுவார். நிச்சயம் விசு சார் பெண்களை கொஞ்சம் உயர்வாக சொல்ல மாட்டார், அவர் வந்து ஆணாதிக்க இதோ விசு தான், விசு சார் தான் வந்து எல்லாத்தையும் கிங் மேக்கர் மாதிரி பண்ணுவார் படங்களில். பாலச்சந்திரன் சார் வந்து பெண் உரிமையை பற்றி அழகாக பேச அரங்கேற்ற மாதிரிலேருந்து ஐயோ பெண்களை வந்து ஒரு ஏ கிளாஸில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து இவருடைய உரிமையான உரிமை போராட்டம்லாம் பண்ணுவார் சுஜாதாலாம் வச்சு படம் பண்ணும்போது நூல்வேலி மாதிரியான படங்களும் அரங்கேற்றம் அது இதெல்லாம் வந்து பெண் உரிமைன்னா என்ன, ஒரு பொண்ணை வந்து புடிசராக்கி பார்த்தார்லே அவர் அவங்க மகளே இல்லையா, கண்டிப்பாக அது ஒரு பெண் உரிமை போராளி, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. சமீபத்தில் வந்து பெண் உரிமை பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணவர் பாலச்சந்திரன், அதிலிருந்து நான் எடுத்துக்கிட்டது பெண் உரிமை. உங்கள் படங்களை பார்த்தாக்க பாருங்களேன், நீலகல் ரவி சாரை வந்து தடக்குன்னு ஒரு முக்கிய ஹீரோவாக போட்டு நீங்களும் ஹீரோ தான் மாதிரி படம் பண்ணுறீங்க, திரும்ப நீலகல் ரவி சாருக்கு வாய்ப்பு தந்து படம் அந்த மாமனார் மாப்பிள்ளை சப்ஜெக்டு கொண்டு வரீங்க, டக்குன்னு சிவகுமார் சாரை வச்சு படம், நாசர் சார் நாசர் சாரை மிரட்டுற வில்லனாலாம் பார்த்துட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் டக்குன்னு ஒரு அழகான ஒரு ஹோம்லி சப்ஜெக்டு, இது எப்படி நாசர் சார்கிட்ட போகணுன்னு சிவகுமார் சார்கிட்ட போகணுன்னு அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வரீங்க? எனக்கு இப்போ நம்ம எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரு கூட்டு குடும்பம், இதில் எல்லோரும் பிஸியாக இருந்தாங்கன்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாது, பிஸியாக இருந்தாங்கன்னா ஒன்றும் அவங்க கழிச்சிட்டு வாங்க முடியாது, ஒருத்தர் கிடைப்பாங்க ஒருத்தர் கிடைக்க மாட்டாங்க, அவங்க கிடைக்கும் போது இவங்க கிடைக்க மாட்டாங்க, அதனால் என்னென்ன பண்ணுவேன் அதில் ஒரு பிஸியானவங்க ஒரு ரெண்டு பேர் வச்சுக்குவேன். சரி, காமெடியன் தான் பிஸி,
மீதியெல்லாம் நம்ம எப்போ கூப்பிட்டாலும் வரணும். ஏன்னா எல்லாரும் இருக்கணுமே இல்ல, எல்லாரும் இருக்கணும்ல, எல்லாரும் பிஸியாக என்ன பண்ணுவோம், ஒன்றா சேர்க்கவே முடியாது, சேர்க்கவே முடியாது. அதனால் வந்து அதில் பாலச்சந்த் சார் கூட பார்த்தா அந்த கூட்டு குடும்ப படங்களை பண்ணது ஏன் குறைச்சாருன்னா, நாகேஷ் சார் பிஸி ஆகிட்டார், எல்லாரையும் கூடும்போது இவர் வரணும் அவங்க வரணும் எல்லாம் வரணும், இணைக்கிறது சிக்கனமாக சிக்கலாயிடுச்சு. அதனால் நான் ஒருத்தர் பிஸியாக இருந்தாலும் அவங்க டேட்டை முன்னே வச்சுக்கிட்டு மீதி பேரிட்லாம் 60-70 நாள் முன்னாடியே வாங்கிடுவேன். ஓ, எங்கேயும் போகக்கூடாது, சம்மரத்தை கூட போக முடியாது. அப்போ இருக்கும்போது என்ன, அதை ஃபிட்டப் பண்ணிக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் மார்க்கெட் இல்லை ஆனால் நல்ல ஆர்டிஸ்ட் தானே, வாங்க அப்படின்னு. எனக்கு ஜெய்சங்கர்லாம் ரொம்ப அற்புதமான மனிதன், ஜெய்சங்கர் சார் வரவேன் அந்த படத்தில். ஆமாம், அவன் நல்ல மனிதன். முதல்ல அவர் கேட்ட ஒரு அட்வான்ஸ் கொடுக்கும்போது கேட்குறாரு, படம் வியாபாரம்லாம் ஆயிடுச்சா, ஆயிரத்து பிறகு கூடியா எல்லாம் கொடுத்தா அப்புறம் படம் எடுக்கிறது நின்று போகுதுன்னு. சே, என்ன மனுஷன் பாருங்க, ரொம்ப நல்ல. இத்தனைக்கும் சொல்லுவாங்க ஜெய்சங்கர் சார்கிட்ட வந்து ரிட்டர்னை செக்கே அவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. நல்ல மனிதன் இல்லை, நல்ல மனிதன். அதில் ஒன்றும் அப்படி கோஆப்ரேட் பண்ணுற பாருங்க, நிச்சயமாக நிச்சயம் இல்லை. சிவகுமார் சாருடைய அனுபவம் சார், அவர் வந்து ஆக்சுவலாக நம்ம பாக்யராஜ் சாருக்கு தான் பிறந்து விடா பிறந்து விடான்னு ஒரு படம் ரெடி பண்ணேன். அப்படியா, அவர் நடிக்கிறத? ஆமாம் ஆமாம். ஓ, அவர் அதில் உங்கள் டைரக்ஷனில் அவர் நடிக்கிறது நடிக்கிறது இது குருநாதராஜன் பா, அவருக்கு இமேஜ் நிறைய இருந்தது. அதில் கதாபாத்திரம் வந்து எப்படின்னாக்கா கொஞ்சம் லேடிஸுக்கு தூக்கலாக இருந்தது. பாக்யராஜ் சார் சொல்லி, என்னையா லேடிஸுக்கு ரொம்ப கதை கொஞ்சம் கூடுதலாக இருக்காயா, நான் நடித்தா இப்படியா அப்படின்னாரு. இல்லை சார், அதை எடுத்துட்டோம்னா அந்த பெண் உரிமைன்றது நிற்காம போயிடும். இந்த பெண்கள்கிட்ட கொஞ்சம் நான் கொஞ்சம் கூடுதலாக என் ஃபேமிலியில் பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஒருவேளை எங்கள் அம்மா நினச்சிக்கிட்டு தான் நான் கதை எழுத முடியும் அப்படின்னு நான் என் பிள்ளை நினச்சிட்டு எழுதுகிறேன். எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா ரொம்ப போராளி, என்னோட என் மனைவி போராளி, சூப்பர், என் பையனோட என் பொண்ணு போராளி. அப்போ எங்கள் வீட்டிலேயே தலைமுறையை பார்த்தீங்கன்னா பெண்கள் தானே அதிகமாக இருக்கிறாங்க, டெடிக்கேட்டிவாக இருக்காங்க. அதனால் இதை வச்சு தான் பண்ணுறேன் நான். இல்லையா, எனக்கு கொஞ்சம் இமேஜ் இருக்கு, நீ வேறு ஏதாவது ஒன்று சப்ஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னாரு. அப்புறம் போய் தான் சிவகுமார் அவருக்கு வந்து வந்தேன். அப்போ வந்து அவருக்கு கொஞ்சம் கேப்பு தான், அவர் ஆனால் நல்ல ஆர்டிஸ்ட்டு. எப்போ அப்புறம் அவரே கேட்டார், என்ன சேகர் பிஸ்னஸ்லாம் ஓகேவா, என்னெல்லாம் போட்டு பண்ணுறிய, நான் நீ எதை கொடுத்தாலும் நடிப்பேன், எனக்கு நடிப்பு பற்றி பிரச்சனை இல்லை, உனக்கு தெரியும் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சரி ஆகிடுச்சு, படம் நிறைய ஓடி இருக்கிறதுனால சரியாயிரு சார். என்ன நல்ல பிரான்ச்சு, நல்லா வந்து கோஆப்ரேஷன், கதையை உள்வாங்கி உதவி பண்ணி நல்ல படம். அவர் படிச்சு நடித்த ரெண்டு படம் அது ஒன்று ஒன்றா இருக்கிறதுக்குன்னு பார்த்தோம், ரெண்டு படமும் ஹிட்டு தான் எனக்கு. நல்ல ஹிட், நல்ல ஹிட். நல்லா நடிகர் வந்து நடிக்கக்கூடிய நடி கிடச்சிட்டா பாதி டைரக்ஷன் அவங்களே பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் ஏதாவது சோலையாக ஒரு நாலு பேர் சேர்ந்து நடிக்கும் போது ஒருத்தர் வீக்காக இருந்தாங்கன்னா சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அதை அவங்கள வந்து அவங்களுக்கு பயிற்சி பாதி டைரக்டர் வேலையை அவங்க பண்ணிடுவாங்க பண்ணிடுவாங்க. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆமாம், கண்டிப்பாக. பானுப்பிரியா மேடம், பானுப்பிரியா வந்து ஒரு நல்ல டான்ஸரு, நல்ல ஆர்டிஸ்ட்டு. அப்போ வந்து பொன்னாட்சி நான் கேட்டுக்கணுன்னு சீசனில் வந்து அவங்க மேலே தான் ஒன்றே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் கூட தான் நடிச்சிருந்தாங்க. அப்போ கொஞ்சம் கேப்பு, கொஞ்சம் தான் கேப்பு அவங்களுக்கு இடையில். ஆனால் அவர் அந்த இனிமே இருக்குங்க. நான் சொன்னேன், நீ இருக்கும்போது யார் ஜோடின்னு கேட்டாங்க, சந்திரசேகர், சந்திரசேகர் சாரா அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணாங்க. அப்போ சொன்னேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, படம் நல்லா நின்றுடும் அப்படின்னு சொல்லி. பேரே வந்து பொண்டாட்டி சொன்னேன் கேட்டுக்கா தானே வருது, ஒரு லேடி தானே, அது சரியாக இருக்கு அப்படின்னு. அப்புறம் அந்த படம் வந்த பிறகு அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சு. பிறந்து விட வரும்போது சிவகுமார் அண்ணனுக்கு ஜோடி அவங்க, அவங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஐஸ் இல்லையா, மூணு மடங்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக. நான் சொன்னேன், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அதுக்கும் சொல்கிறீங்க, அது யாரோ குழப்பி விட்டாங்க, சிவகுமாரன் கூட நடிச்சிங்கன்னா இனிமேல் பாட்டி தான் அவங்கள யாரும் கூட மாட்டாங்கன்னு. நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, இது அழகாக இருக்கும். பிறந்து விடா பூந்து விடான்னு போடும்போது கரெக்டாக உன்னை முன்னிலைப்படுத்தி தான் நான் போடுவேன், நீ கவலைப்படாதீங்க. இந்த டைட்டில் இல்லையா அது இதுலையே? ஆமாம் அப்படின்னா அது அந்த பண்ணிச்சு. பெரும்பாலும் வந்து ஆர்டிஸ்ட்டுங்க சரி, படத்தில் நடிச்ச ராதிகாவும் சரி, புஷ்பு எல்லாமே கோஆப்ரேஷன். ராதிகா மேடமோட நடிப்பு பிரமாதமாக இருக்கு, படம்ல பெரிய என் பேர் எனக்கு வந்து வரவேற்றலாவில். அந்த அம்மாவுடைய ஆக்டிங் வந்து ரொம்ப, அவங்களுடைய பெஸ்ட் படங்களில் வந்து கண்டிப்பாக அந்த படங்களை சொல்லியாகும். கண்டிப்பாக இல்லை, இப்படியான ஒரு சூழலில் வந்து விவேக்குலாம் கூட எனக்கு அதுக்கப்புறம் யூத்தை கொண்டு வர்றதுக்கு எனக்கு பயன்படுச்சு. அதைத்தான் கேட்க வந்தேன் சார். வடிவேலு சார் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க முத முதல்ல, எப்படி அவரை கேட்ச் பண்ணுறீங்க சார் அந்த சமயத்துலேயே? அவருக்கு ஒரு ஒரு
இருக்கிறதுலேயே ஒரு பத்து படம் பண்ணியிருக்காரு. சின்ன 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 சின்னதாக சின்ன சின்ன படம் தேவர் மகன்லாம் வந்துருச்சு. தேவர் மகன் வந்தது அப்பா சீசன் தான் வந்துச்சு. ராஜிகன் சார் படங்களில் வந்துட்டார். பாலச்சந்திரன் பாரதிராஜா படங்களில் ஏதோ ஒன்று வந்திருக்காரு. கிழக்கு சிமையில் அது மாதிரி வந்துட்டார். அப்படி வரும்பொழுது அவங்களுடைய மேனேஜர் வந்து என்கிட்ட, உங்கள் படங்கள் எல்லாம் காமெடிங்களாக இருக்காங்களே, அஞ்சு படம் அவர் நூறு நாள் கொடுத்துட்டான்ப்பா, அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நல்லாயிருக்குன்னு அவர் வந்து கேட்டாங்க. மேனேஜர் மேனேஜர் அவர் ஃப்ரெண்ட் தான் அவர். ஓ அடிக்கடி நடப்பார். அப்புறம் தேவர் மகன் படத்தை பாருங்கள் சார்னு அவர் ரிக்வெஸ்ட் பண்ணார். சார் நான் ஒரு தடவை போய் பார்த்தேன், நல்லா பண்ணியிருந்தாப்பில் படிவேலை சிவாஜி சார்கிட்ட தயக்கமில்லாமல் பண்ணியிருந்தார். இந்த இசைக்கு கேரக்டர் அதெல்லாம் பரவாயில்ல, சரி பண்ணலாம் அப்படின்ட்டு அப்புறம் வரவேட்டினால அவர் போட்டேன். முத முதல்ல அந்த படம் தான் கண்டிப்பாக கூட. நான் என்ன பண்ணுறேன், இது வெறும் வடிவேலுன்னாக்கா எடுபடாது, ஏன்னா கவுண்டு பண்ணியிருக்காரு, செந்தில் இருக்காரு, அதில் வந்து நிறைய காமெடிஸ் இருக்காங்க அந்த படத்தில். இதில் வந்து இவர் கும்பலில் போய் கரைஞ்சிடக்கூடாது இல்லையா, அதனால் என்ன பண்ணேன், கூட ஒரு ஜோடி போட்டால் நல்லாயிருக்கும் இவருக்குன்னு தோணுச்சு எனக்கு. அது பங்கு தான் பாலச்சந்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணார். அது அது என்ன படம் அவர் பாலச்சந்தர் சார் படமா என்னன்னு எனக்கு தெரியல. நாகேஷ் சாரும் வந்து மனோரமாவும் முத்துக்குளிக்க வாரியார் அனுபவி ராஜ் அனுபவி பாலச்சந்தர் சார் பாலச்சந்தர் சார் ஆமாம் அது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் வந்து இந்த பாலச்சந்தர் சார் வந்து மனோரமா அம்மாவை போட்டு நாகேஷ் சாரை வந்து அப்படி பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பாட்டிலே பண்ணியிருப்பார், பாட்டெலாம் கொடுத்து தூக்கியிருப்பார். ஆமாம் மெட்ராஸ் நல்ல மெட்ராஸும் அந்த படத்தில் தான் அதுதான். அதனால் அதே ஃபாலோ பண்ணி இவனுக்கு ஒரு ஜோடி போட்டால் என்ன அப்படின்னு தோணுச்சு. அது அவர் ஃபாலோ பண்ணி தான் அந்த இடத்துல அந்த இடம் சரளா தூக்கி இங்கே போட்டு கொஞ்சம் சரளா பயந்தாங்க. புது பையன் இவங்க கூட நடிக்கிறது, ஏன்னா அப்போ வந்து அவங்க கமல்ஹாசன் கூட ஏதோ ஒரு படம் ஜோடியாக நடிக்கிறாங்க, பாக்யராஜ் சார் கூட ஜோடியாலாம் நடிச்சிருக்கிறாங்க. நான் ஒன்றும் கவலைப்படாது, உனக்கு ஏற்கனவே அஞ்சு படம் கொடுத்துருக்குறேன், நான் தொடர்ந்து நான் படம் தரேன் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி அதை பண்ணாங்க. அந்த படம் நல்லா போச்சு. அப்புறம் வடிவேல் தூக்கிட்டு போயிட்டே இருந்தோம். தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களையும் பயன்படுத்துறீங்க? பண்ண பண்ண இல்லை அவன் நல்லா கொடுத்து நல்லா நடிச்சுட்டாவே அது நமக்கு பெரிய ப்ளஸ் ஆகிடும். அப்போ உங்க நீங்க அவரை இயக்கும் போது தெரியுமா சார் இந்த அளவுக்கு வருவார் வடிவம்? நான் சொன்னேன், உறுதியாக நம்புனீங்க. சரளாட்டே சொல்லியிருக்கிறேன் ஒரு கட்டத்தில், இப்போ வந்து கொஞ்சம் நடிக்கிறதுக்கு யோசிக்கிறேன், என்னென்னா அது நிறைய பேர்கிட்ட ஜோடியாக நடிச்சிருக்குது, கவுண்டரு கூட செந்தில் கூட பாக்யராஜ் சார் கூட அங்கே. அப்போ இமேஜ் ஒன்று பாக்யராஜ் சார் அம்மாவா சின்ன வீடுல வந்திருக்கு. ஏன் சிவ கமல்ஹாசன் சார் கூட ஜோடியாக நடிச்சு ஜோடி சதிரிலா சதிரிலா அப்படிலாம் பண்ணியிருக்கும்போது வடிவேலு ரொம்ப எஸ்டாப்ளிஷ் இல்லை. ஜோடி போட்டு அப்புறம் அடுத்தவங்களாம் கூப்பிட மாட்டாங்களே, அது ஒரு சைக்காலஜி இருக்குது. அதனால் அதில் வந்து ஒரு வர்ணசரம் மாதிரி ஒன்று ஓடும். அது இருக்கும்போது நான் சொன்னேன், ஒரு காலகட்டத்தில் இந்த பையன் வந்து நாகேஷ் சார் தாண்டி கூட போக வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். சொன்னீங்க? ஆமாம் ஆமாம். ஏன்னா இடையில நான் படத்தில் பண்ணுறேன்னு சொன்னேன். இவன் என்ன பண்ணா அடிக்கடி ஆஃபீஸுக்கு தினம் வருவான், வந்து ஒரு 20 நாள் தொடர்ச்சியாக வந்து அவன் வாழ்க்கையில் பார்த்தது போனதெல்லாம் ஒரு 1 hour 2 hour வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிப்பான் உங்கள்கிட்ட. அப்போ தெரிஞ்சது இவன் ஏகப்பட்டது உள்வாங்கியிருக்கான். நானே மக்கள்கிட்ட நிறைய பழகினவன், இவன் எப்படி இல்லையா ரொம்ப தூரம் நேரம் அடிமட்ட வாழ்க்கை மேல் அந்த தொழிலாளருடைய இது மதுரையே இப்படி இருக்குன்னு என் முன்னாடி கண் வந்து காமிச்சு மதுரையே நேராக பார்த்த மாதிரி அவன் நடிச்சு காமிப்பான். அது நல்லா இவன் பெருசாக வருவாங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பாரு. ஒரு காலத்தில் நீ அவன் கூட நடிக்க முடியாமல் போயிடும், எனக்கே காய்ச்சிட்டு கிடைக்காமல் போயிடும். இதெல்லாம் வாழ்க்கை இது. ஏன்னா பாலச்சந்திர சார் நாகேஷ் சாருக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தார். ஒரு இடத்துல நாகேஷ் சாருக்கு காய்ச்சல் கிடைக்கல, கோபமாயிட்டார். ஆமாம், அதே நம்ம கூட வரலாம், ஆனால் வளர்றது யாரும் தடுக்க முடியாது. நிச்சயமாக பாருன்னு சொன்னால் அதே மாதிரி அவன் வந்தோம். நான் முதல்ல கணிச்சிட்டேன். கணிச்சிட்டீங்க? கண்டிப்பாக நினச்சி நம்ம உடனே வந்து உட்காந்துருப்பாப்புல ஆரம்பத்தில் இந்த படம் நான் வரவேட்டின போதெல்லாம் நீ பெருசாக வருவான் எனக்கு நல்லா. இந்த ஆர்வன்றது என்ன வாங்க கிராஸப்பிங் பவர். அதே போல் நடிப்பு கொடுக்கும்போது இந்த ஒரு அந்த ஒரு சீன்லேயே நேம் எடுத்துடணும்னு அந்த அந்த இது உண்டு அவர் ஃபயர் ஃபயர்னு சொல்லி கற்பூரம் மாதிரி. குறிப்பாக அந்த படம் இந்த காட்சியில் வந்து நான் எதிர்பார்த்ததையும் தாண்டி பண்ணியிருக்காருன்னுலாம் நீங்கள் எதை சொல்ல முடியும் சார் வடிவேல் சார்? இந்த வடிவேலுக்கு நிறைய இருக்குங்க. இல்லை இந்த சீன் பண்ணிகிட்டு இருந்தோம், இது நல்லா வரும்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு வரும்னு தெரில. நீங்கள் காலை மாறி போச்சுன்னு ஒரு படம். ஆமாம், அந்த படத்தில் வந்து அவனுக்கு வந்து மருந்து அடிக்கிறவனா கொடுத்துட்டேன். அவனுக்கு ஒரு பாட்டு ஒன்று வைக்கலான்னு முடிவு பண்ணேன். எனக்கிட்ட வந்து ஷூட்டிங் முடித்தாவனும் படம் ரிலீஸ் பண்ணி ஆகணும் பணம் பிரச்சனையும் இருந்தது, நிறைய செலவு பண்ண முடியல அவனுக்கு, ஏற்கனவே நிறைய பாட்டு இருக்கு. அவனுக்கு வந்து என்ன 1.5 நாள் தான் டைம், மழை வேறு பெஞ்சிச்சு அன்றைக்கி, ஒரு மழை வேறு வந்துச்சு, மழை சீசன் கேப்பில் வந்து பாட்டு எடுக்கணும், தண்ணி அடிக்கிற பாட்டு.
அன்வேஷிட்டு போனோம். இவன் வந்து பெரிய டான்ஸர்லாம் கிடையாது, இல்லை காமெடி தானே. ஆமாம், புலீஸ் ரேஞ்சா ஓரளவுக்கு பயிற்சி கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். கொடுத்தாச்சு, கொடுத்துருச்சாங்க. ஏன்னா இவன் டான்ஸர் கிடையாது, இவனுக்கு கொடுத்தோன்னு இல்லைனா சொதிப்பிட்டான்னா நான் ரெண்டு நாளைக்கு மேலே தர முடியாது உங்களுக்கு. அது அஞ்சு நாள் கேட்டாங்க, அதெல்லாம் நடக்காதுமா, அவ்வளோதான் பட்ஜெட்டு என்ன அப்படின்ட்டு பார்த்தா முதன்னைக்கே ஒரு மணி நேரம் மழை, ரெண்டாவது நாள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மணிக்குள்ளே வந்து மழை வந்துச்சு. இதுக்குள்ளவே அவனை ஓடி ஓடி விரட்டி விரட்டி பாட்டு போட்டான். அது வந்து வைரமுத்து சார் பாட்டு, அது ஒரு பாட்டு தான் எங்களுக்கு வைரமுத்து எழுதுன பண்ணதில்ல. அவன் அதுக்குள்ளவே அதை அந்த உள்வாங்கி அந்த அம்மா சொன்னது மாதிரி பின்னிட்டான். சமாட்டம் அதை பட்டு கிட்டத்தட்ட வைரம் இது வடிவேலு சாருடைய அது அது வந்து புளியரம்மா இல்லை, இறந்து போயிட்டார். அவர் பேர் என்ன? சிவசங்கர் மாஸ்டர். சிவசங்கர் மாஸ்டர் இப்போ அவருடைய பாட்டு அவர் தான் பண்ணது. ஓ, அதுக்கு அது போன மாதம் இது இந்த மாதம் அந்த அந்த நாரவாயின்னு சொல்கிறது அது இதுன்ட்டு எல்லாமே ஒவ்வொரு டைமிங்லேயுமே அவரை நிறைய படங்கள்லையும் நம்ம பார்க்க முடியும் வடிவேல் சார். அந்த காலகட்டத்தில் உங்களுடைய படங்களில் நடித்த காலகட்டத்தில் பார்த்தாக்க இன்றைக்கி வடிவேலு சாருடைய வளர்ச்சிக்கு அந்த படங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு உதவி பண்ணியிருக்குன்னு நம்ம எடுத்துக்க முடியுமா சார்? கண்டிப்பாக கண்டிப்பாக இல்லை, மிகப்பெரிய ஒரு பங்கு அந்த படங்கள் எல்லாமே. இல்லை, இதில் எனக்கு இன்னொரு சுவாரஸ்யம் சார், இந்த பக்கம் விவேக் மாதிரி ஒரு விவேக் சார் பெரிய ஜாம்பவான், இந்த பக்கம் வடிவேலு சார் பெரிய ஜாம்பவான், ரெண்டு பேரையும் இணைச்சி படங்கள் பண்ணுறதுங்கிறது இல்லை. அது ஒரு என்ன யூத் படம் ஹீரோ படங்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆமாம், நாமளும் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டு யூத்தை காமிக்கணுமேன்றதுக்கு பண்ணேன். அது விவேக் கொஞ்சம் நல்லா அவன் நல்ல ஷார்ப்பான நல்ல ஷார்ப்பான கண்டிப்பிலேயே. இவங்க ரெண்டு பேரும் வந்து இவன் ஒரு வகையில் திறம்சாலி, அவன் ஒரு வகையில் திறம்சாலி. இவன் அறிவாளி, அவன் நல்ல உணர்வுபூர்வமான ஆளு இல்லையா? அவர் அறிவுபூர்வமானவர், இவர் உணர்வுபூர்வமானவர். அவன் ரொம்ப டிசிப்ளின் ஆனவன், அவனும் நல்லா. ஆமாம், ரெண்டு பேருடைய காம்பினேஷனும் அப்படியே பயன்படுத்து. ஆமாம், அதுவும் உங்கள் அது அதையும் அப்படி தான் நீங்கள் தான் கொண்டு வரீங்க இல்லை? தொடர்ந்து ஒரு மூணு நாள் படம் தொடர்ந்து படம் ஒன்றும் பண்ணலாம். கிட்டத்தட்ட நீங்கள் சொன்னது போல் பாலச்சந்தர் சார் படங்களாக இருக்கட்டும், அப்புறமா விசு சார் படங்களாக இருக்கட்டும், ஒரு படத்தில் ஒரு 20-30 பேர் அப்படின்னு கசகசகன்னு ஜக ஜக ஜகன்னு இருக்கிற அந்த கூட்டங்கள் வந்து உங்கள் படங்களில் இருக்க ஆரம்பிச்சுது. இவங்களாம் மிடில் கிளாஸ் எடுத்தவங்க தானே? ஆமாம், அப்பர் மிடில் கிளாஸ் பாலச்சந்தர் சார் எடுப்பார். ஆமாம், விஸ்வம் கிட்டத்தட்ட ஒரு மிடில் மாதிரி மிடில் கிளாஸ் தான். நாங்களாம் மிடில் கிளாஸ், நாங்கள் ஹோட்டலாகவே அது அது மிடில் கிளாஸ் படம்னா கூட்டம் கூட்டமாக தான் இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி தான். அதுதான் ஒன்று கொடுத்துருவேன், அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடுன்னு வச்சிடுறீங்க வேற இல்லை. இன்னொன்று அண்ணன் தம்பின்ற கான்செப்ட் வேற, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போதும் அது இன்னும் அது ரொம்ப பயனுள்ளதாகிடும். அது கண்டிப்பாக இல்லை, ராம்கி சார் மாதிரி ஒரு கேரக்டர் விக்னேஷ் சார் வச்சு படம் பண்ணது. விக்னேஷ் சார் எப்படி சார் அந்த இடத்துக்கு உங்கள் படத்துக்கு வந்தார்? சரி, புதுசு ஒன்று தேவை. ஓ, அதில் வந்து அவன் சரியாக வந்து கேட்டு சான்ஸ் கேட்டான். சரி, நல்லா இருக்கான் போட்டு அந்த படத்தை. அதில் வந்து அதே போல் எனக்கு ஆரம்பித்த சின்னி சார்லி இவங்களாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஓரளவுக்கு நல்லா எக்கனாமிக்காக நடிச்சு அவங்க படம் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆரம்பத்தில். சின்னி நல்ல டைலாக் பஞ்ச்லாம் கொடுப்பாப்புல. கண்டிப்பாக சார்லியும் கொஞ்சம் நல்ல பிஹேவியர் பழக்க வழக்கம் இல்லாமல். நீங்களும் ஹீரோதான் படம் பண்ணும்போது இருந்த கட்டத்தை விட இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ பேரை வச்சு சொல்கிறீங்க, வடிவேலு சார் விவேக் சார்லாம் சொல்லிட்டு, அப்போவே சினிமா போக்கு மாற ஆரம்பிக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? சினிமானாக்கா சினிமா போக்கு எங்கே மாறுதுனாக்கா, அந்த சினிமாவை ரசிகர்கள் பார்க்குற பார்வை வந்து தப்பாக போயிடும். அது வந்து சமுதாயத்துக்கு இடைஞ்சல, புரியுதுங்களா? சினிமாவை சினிமாவை பார்க்கும், சினிமாவை பார்த்து அதை பார்க்கலாம், அதை கைத்தட்டலாம், அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கூட பார்க்கலாம், ஆடலாம், எது வேணாலும் மன்றம் கூட வைக்கலாம், வச்சு அவங்களுக்கு இது அப்ரிஷியேட் பண்ணலாம். அவங்களே வருங்காலத்தில் அந்த நாட்டுக்கு சிஎம் ஆகிடலான்னு நினச்சி பண்ணால் தப்பு. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் வந்து ஏவிஎம்மில் கொஞ்ச நாள் வேலை செய்யறதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த நேரத்தில் ஊர்லேருந்து கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க.